அரசியல்வாதிகள் வந்து நாகரிகம் தவறுறாங்க, அவர்களுக்குள்ளேயும் ஒரு சாதிய மோட்டிவேஷன் இருந்துட்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு கட்டத்தில் அது வந்து வெளிப்படுது, அது திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வெளில வந்துட்டு இருக்குது. இல்லை, பொதுவாக இந்த சாதி கொடுமைக்கு எதிராக, தீண்டாமை கொடுமைக்கு எதிராக தந்தை பெரியார் தலைமையில் சமூக சீர்திருத்த இயக்கம் நடந்தது. கேரளாவில் வந்து தோழி ஏ கே கோபாலன், இ.எம நம்பூதிரி பால், நாராயணபுர் அங்கே சமூக சீர்திருத்த இயக்கம் நடந்தது. அடுத்தடுத்து அந்த டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தந்தை பெரியார் வந்து அவர் கடைசியாக அவர் கூட தஞ்சாவூரில் பேசுகிறப்ப என்ன சொன்னார்னா, அனைத்து சாதிகளை சார்ந்தவர்களும் அர்ச்சர்களாக நியமிக்க வேண்டும் என்பது நான் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன், தமிழ்நாட்டில் நடக்கலை, அது என்னுடைய நெஞ்சில் தைத்த முள்ளாக இருக்கிறதுன்னு சொல்லி பேசினார் பெரியார் பேசினார். ஆனால் கேரளாவில் அனைத்து சாதிகளை சார்ந்தவர்களும் அச்சா நியமிக்க வேண்டுமென்ற அந்த முடிவெடுத்து அரசு அங்கே தான் முதல்ல சொல்லப்போனால் தந்தை பெரியார் நெஞ்சில் தைத்த முள்ளை எடுத்தது வந்து கேரள அரசாங்கம் எடுத்தாங்க. ஆகவே இது ஒரு நீண்ட நெடிய போராட்டம். இதில் முக்கியமானது என்பது, பல சட்டங்கள் இருந்தாலும் சமூக சீர்திருத்தம் நடந்தாலும் அரசியல் கட்சிகள் மேலிருந்து கீழ் வரையில், தலைமையில் தொங்கி கீழே கட்சி அணிகள் வரையில் அது இன்டர்னலைஸ் ஆகணும், உள்வாங்கணும். சட்டம் போட்டு பண்ண கூட நீங்கள் வந்து சொன்னால் மட்டும் போதாது. உதாரணமாக நீங்கள் வந்து திமுக தலைவர் கலைஞர் வந்து இந்த தீண்டாமல் குடிமை ஒழிக்கிறதுக்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்து கடைசியாக என்ன பண்ணார்னா, ஒரு சமத்துவபுரம்ன்ற ஒரு வடிவத்தில் ஒரு முயற்சி அது எடுத்தாருங்க. அது பூரா இதாகிட்டு நான் சொல்லணும், ஒரு முயற்சி மாவட்டத்து சமத்துவபுரம், தமிழகத்தில் எல்லா சாதிகளை சார்ந்தும் பக்கத்து பக்கத்து வீட்டில் தங்கிட்டு நல்ல முயற்சி. அதே நேரத்தில் எங்களுடைய இப்போ நூறாண்டை கடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சங்கரை அவர்கள், மறைந்த கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் சமத்துவபுரத்தை கட்டினார். எங்கள் கட்சியினுடைய மூத்த தலைவர் நூறாண்டை கடந்து கொண்டு கொடுத்த சங்கரி அவர்கள் குடும்பத்தை சமத்துவபுரமாக மாற்றினார். தமிழ்நாட்டுக்குடைய எல்லா சாதிகளும் வந்து அவர் குடும்பத்தில் இருக்கும். அப்படி உங்களுக்கு வந்து கட்சி தலைமையிலேருந்து கீழ் வரையில் மற்றவர்களுக்கு போதிப்பது என்பது போதாது, நாமே முன்னுதாரணமாக இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு தேவை என்பது தமிழகத்தில் இருக்குது. அப்படி வரும்பொழுது தான் வந்து அமைச்சர் வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வந்து ஒரு சாதி பேரை சொல்லி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோசமாக தவறானது. அவங்க உங்களுக்கு வந்து அதை ஒரு துறையை மாற்றுறாங்க, சொல்லப்போனால் அவங்க நடவடிக்கை எடுக்கணும். அப்படிப்பட்ட இது வந்து ரொம்ப அமைச்சர் நீங்கள் அரசு அமைச்சர்கள் அவங்க தானே வந்து முன்னுதாரணமாக இருக்கணும். ஆகவே அப்படிப்பட்ட இது போக்கு என்பது கூடாது. ஏற்கனவே அதிமுக காட்சியில் அங்கே அந்த திண்டுக்கல் சீனிவாசன் காரில் ஒரு இடத்துல நிகழ்ச்சிக்கு போனப்போ வந்து ஒரு ட்ரைபல் அந்த ஸ்டூடெண்ட்டு வந்து செருப்பு மாட்டிவிடுன்னு சொல்லி பெரிய இது விமர்சனம். ஆகவே ஒரு தவறானது, மாநில முதலமைச்சர் கண்டிச்சிருக்காரு. ஆகவே எந்த கட்சியாக இருந்தாலும் மேலிருந்து கீழ் வரையில் இந்த சாதி வேறுபாடு கூடாதுன்றதில் தலைவர்கள் தலைமை அதுவே முன்னுதாரணமாக இருக்கணும், அப்படிப்பட்ட தேவை என்பது இருக்குன்றது தான் வந்து